தூப்புல் குலமணியாம் சுவாமி தேசிகன் விஷயமாக குமார நயனாராச்சாரியார் என்னும் குமார வரதாச்சாரியார் அருளி செய்கிற வேதாந்த தினச்சரியா ஸ்தோத்திரத்தில் இன்று நாம் 15வது ஸ்லோகத்தின் திவ்யானுபவத்தை பெறலாம். சுவாமியோ வைராக்கிய சேவதி, ஸ்ரீஸ்துதியை தான் பாடி தாயாரின் அனுகிரகத்தினாலே தங்க காசுமழை பொழிய வைத்தால் கூட அதிலிருந்து எதையும் விரும்பாதவர். அதுபோன்றே உஞ்சவிருத்தி சமயத்தில் அரிசியுடன் ஸ்வர்ணத்தை கலந்து வைத்திருந்தாலும் அதையெல்லாம் புழுவாக எண்ணி விலக்கியவர். அதுபோன்றே சுவாமியினுடைய இளமை கால நண்பரான வித்யாரண்யர் உத்தமமான விஜயநகர பேரரசின் தானாதிகாரியாக இருந்த காரணத்தினால் நம் சுவாமியை விஜயநகரத்திற்கு வரவழைத்து அவரை ஆஸ்தான பண்டிதர்களில் தலைமை பண்டிதராக்கி கனகாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டார். ஆனால் வைராக்கியத்தின் எல்லை நிலமான நம் சுவாமியோ வரதன் என்னும் ஸ்ரீநிதி தவிர்த்து தனக்கு வேறு நிதி தேவையில்லை என்பதாக விளக்கிவிட்டார். இப்படி மிகச்சிறந்த வைராக்கியத்தின் கொள்கலனாக விளங்கும் நம் சுவாமிக்கு அத்தியந்தம் ஆத்மார்த்தமான சிஷ்யர்கள் அநேகர் உண்டு. அவர்களோ சுவாமியின் பெருமிதனை உணர்ந்தவர்களாக அவரிடத்தில் பிரம்ம ஞானத்தை தாங்கள் பெறுவதை பெரும் பாக்கியமாக உணர்ந்திருக்கிறார்கள். காலக்ஷேபம் செய்யும் சிஷ்யர்கள் சாத்வீகமான நியாயமான வழியில் தாங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய திரவியங்களை சுவாமியின் திருவாராதனத்திற்கு சமர்ப்பிக்கின்றார்கள். இப்படி உள்ளன்புடன் சிஷ்யர்கள் சமர்ப்பிக்கும் உன்னதமான அந்த திரவியத்தை கொண்டு தன் ஆராதனை மூர்த்தியான தேவப்பெருமாளுக்கு சுவாமி திருவாராதனம் செய்கிறார். அந்த ஆராதனத்தில் சுவாமி உபயோகிக்கும் பாத்திரங்களையும் அந்த திருவாராதனம் செய்யும் அழகையும் இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. அதஸ்கரகிராஹ்ய பவித்ர பாத்திரைஹி அனிந்திரியோன்மாதகரைர்ஹவிர்பிஹி ஆராத்ய தேவம் கமலா சகாயம் ஆராதயேதம் விஹிதானுயாகம். சுவாமியின் திருவாராதன பாத்திரங்களை திருடர்கள் கவர்ந்து செல்ல மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவைகள் வெள்ளி தங்கம் என்பதாக மிக பளபளப்பான உலோகங்களினால் ஆனவை அல்ல. பின் செப்பு பாத்திரங்களில்தான் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வாராம். தன்னால் என்ன பொருள் ஈட்ட முடியுமோ தன்னுடைய தர்மத்திற்கு லோபமில்லாமல் அதுகொண்டு திருவாராதனம் செய்வதுதானே மரபு. அதஸ்கரகிராஹ்ய பவித்ர பாத்திரைஹி, இப்படி திருடர்களினாலே கவர்ந்து செல்ல முடியாத உயர்ந்த செப்பு பாத்திரங்களை கொண்டு பகவதாராதனத்தை சுவாமி செய்திருவார். பின்னர் அந்த திருவாராதனத்தில் பெருமாளுக்கு உயர்ந்த உபச்சாரங்களை சமர்ப்பிப்பார். அதன் பின்னர் சுவாமி அமுது செய்யும் காலத்தில் கேவலம் தேக போஷணமாக தாது விருத்தியை உண்டு செய்து ஐம்புலங்களை அடக்க முடியாததாக காமக்ரோதங்களை வளர்ப்பதான ஆகாரங்களையெல்லாம் தவிர்த்து ஆகார நியமத்துடன் கூடியவராக பெருமாளுக்கு எதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வகுக்கின்றனவோ அந்த திரவியங்களை போஜ்யாசனத்தில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் நம் ஆச்சாரியோத்தமரை நான் சேவிக்கிறேன். அனிந்திரியோன்மாதகரை ஹவிர்பிஹி ஆராத்ய தேவம் கமலா சகாயம் ஆராதயேதம் விஹிதானுயாகம். இப்படி சாத்திகர்களின் தலை சிறந்தவராய் திகழும் நம் சுவாமியை பெற்றிருக்கக்கூடிய நமக்கு என்ன குறை இருக்க முடியும்?